அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் என்பதை சற்று தெளிவாக பார்க்கலாம். மேசராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். மேசராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்கள், பரணி நட்சத்திரம் 4 பாதங்கள், கிருத்திகை நட்சத்திரம் 1 பாதம் ஆகிய 9 நட்சத்திர பாதங்கள் உள்ளடக்கியது மேசராசியாகும். மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அக்டோபர் 16 வரை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்களது 2 இடமான தனஸ்தானத்தில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும், அக்டோபர் 16 மேல் உங்களது 3 இடமான முயற்சி ஸ்தானத்திற்குள் பெயர்ச்சியாவதும் ஒரு தனி சிறப்பாகும். பொதுவாக ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் மறையாமல் வலுப்பெற்று அமைந்திருப்பது ஒரு தனி சிறப்பாகும். அதனால் இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். எந்த செயல்களையும் விவேகத்துடன் அணுகி சாதிக்கக்கூடிய வல்லமைகளும், கடந்த மாதங்களில் இருந்த மனக்குழப்பங்கள் தேவையற்ற சில கருத்து வேற்றுமைகள் நீங்கி உயர்வுகளும் மேன்மைகளும் பெருகக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். உங்களது 2 இடமான தனஸ்தானத்தை பொறுத்தவரை தனாதிபதியான சுக்கர பகவான் உங்களது ராசிக்கு 6 இடத்தில் நீச்சமாகி மறைந்திருந்தாலும், புத பகவானுடைய ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணமைப்பில் நீச்சபங்கம் பெற்றிருப்பதினால் பொருளாதார ரீதியாக மாதத்தின் முற்பகுதியில் சில பல தொந்தரவுகள் ஏற்பட்டாலும், மாதத்தின் பிற்பகுதியில் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். வராக்கடன்கள் வசூலாகக்கூடிய வாய்ப்புகளும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படும். உங்களது வாக்குஸ்தானத்தில் மட்டும் உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று வலிமையாக இருப்பதினால், செவ்வாய் என்றாலே கோபத்திற்கு அதிபதியாகும். அதனால் சற்று முன்கோபங்கள் உங்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் முன்கோபங்கள் சற்று அதிகரிக்கலாம். அதனால் தேவையற்ற சில பேச்சுக்களை குறைத்து கொள்வது உங்களுக்கு நலமாகும். உங்களது 3 இடமான இளைய சகோதர சகோதரி ஸ்தானத்தை பொறுத்தவரை புத பகவான் ஆட்சி பெற்று உங்களது 6 இடத்தில் மிக வலிமையுடன் சூரிய பகவானுடன் சேர்ந்து புதாதி யோக அமைப்பில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால், சகோதர சகோதரிகளால் ஆதாயமும் நற்பலன்களும் பெருகக்கூடிய வாய்ப்புகளும், சகோதர சகோதரருடன் இருந்து வந்த சில மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமைகள் மேலோங்கக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்களும் ஏற்படும். உங்களது 4 இடமான தாய்ஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவானுடைய பரிபூர்ண கடாட்சமும், சனி பகவான் என்ற ஆயுளுக்கு அதிபதியுடைய பரிபூர்ண கடாட்சமும் உங்கள் 4 இடமான தாய்ஸ்தானத்தின் மேல் மிக வலிமையாக இந்த மாதம் பதிவது ஒரு நல்ல சிறப்பாகும். தாயாருடைய உடல் ரீதியாக இருந்த சில நோய் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். தாய்க்கு ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். அதே போல உங்கள் சுகஸ்தானத்தை குரு பகவான் வலிமை பெற்று பார்ப்பதினால் மன ரீதியாக தெம்பும் தைரியமும் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். நெடுநாளாக மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் சஞ்சலங்கள் இந்த மாதம் நீங்கி உயர்வுகளும் நற்பலன்களும் ஏற்படும். சனி என்ற மந்த கிரகத்தினுடைய பார்வை வலிமையாக பதிவதினால் முடிந்தவரை மனதளவில் ஏதோ ஒன்றை பறிகொடுத்தது போன்ற உணர்வுகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். அதனால் தேவையற்ற சில குப்பையான விஷயங்களை நீங்கள் ஒதுக்கிவிட்டு நல்ல திறமையுடன் தொழில் சார்ந்த வகையில் முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நல்ல அனுகூலமான பலன்களும், பொருளாதார ரீதியாக இந்த அக்டோபர் மாதம் நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அனுகூலமான பலன்களும் ஏற்படும். உங்களது 5 இடமான குழந்தை ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் பகவானுடைய 4 பார்வை மிக வலிமையுடன் பதிவதினால் குழந்தைகளால் நற்பெயர்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். குழந்தைகளுடைய கல்வி ரீதியாக மேன்மைகளும் அனுகூலமான பலன்களும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். அதே போல பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சில குறைகள், சில தேவையற்ற தாமதங்கள் நீங்கி பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமும் ஆதாயமும் பெறக்கூடிய நல்ல மாதமாக அமையும். உங்களது 6 இடமான நோய் ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் புதாதி யோகமைப்பில் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும், சுக்கர பகவான் நீச்சமானாலும் புதனுடைய ஒளியில் மிக பிரகாசமாக இந்த மாதம் ஜொலிப்பதினாலும் நெடுநாளாக உடல் ரீதியாக இருந்த சில தொந்தரவுகள் நீங்கும். குறிப்பாக வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், அடிக்கடி எதுகளிப்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும், வயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். அதே போல ஸ்கின் அலர்ஜி என்று சொல்லக்கூடிய தோல் அலர்ஜியினால் சில கஷ்டங்களை பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உங்கள் உடல் ரீதியாக ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது 7 இடமான வாழ்க்கை துணை ஸ்தானத்தை பொறுத்தவரை கேது பகவான் வலிமை பெற்று அமர்ந்திருப்பதும், சனி பகவானுடைய 10 பார்வையும் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் அவ்வப்போது தோன்றி மறையலாம். உங்களுடைய ஆலோசனை கேட்காமல் சில செயல்களில் இறங்குவதினால்
சில பல முரண்பாடுகள் உங்களுக்கு அவ்வப்போது தோன்றினாலும் நிச்சயம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நல்ல இணக்கமான சூழல்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை தருகின்ற நல்ல ஆலோசனைகள் உங்களுக்கு உயர்வுகளையும் நற்பலன்களையும் தரக்கூடியவையாக அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது எட்டாம் இடமான ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது ராசியாதிபதியான செவ்வாய் மற்றும் குரு பகவானுடைய பரிபூர்ண கடாட்சங்கள் மிக வலிமையாக இருப்பதினால் மனரீதியாக ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள், தேவையற்ற சில குழப்பங்கள், உடல் ரீதியாக இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற குழப்பங்கள் நீங்கும். உடல்நிலையில் நல்ல ஆரோக்கியங்களும் தெளிவும் தைரியமும் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். உஷ்ணம் சார்ந்த பாதிப்புகள் நீங்கி உடல் ரீதியாக நல்ல உயர்வுகளும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பயங்கள் நீங்கக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் என்று குறிப்பிடலாம். உங்களது ஒன்பதாம் இடமான தந்தை ஸ்தானத்தை பொறுத்தவரை உங்களது ராசியாதிபதி வலிமை பெற்று உங்களது தந்தை ஸ்தானத்தை பார்ப்பது மட்டுமின்றி தந்தை ஸ்தானாதிபதி உங்களது பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையுடன் அமர்ந்திருப்பதினால் தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்த சில கருத்து வேற்றுமைகள், சில தேவையற்ற முரண்பாடுகள் நீங்கும். தந்தை தருகின்ற தொழில் ரீதியான சில ஆலோசனைகள் உங்களுக்கு தொழிலில் நல்ல அனுகூலமான பலன்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியவையாக அமையும் என்று குறிப்பிடலாம். உங்களது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று வலிமையுடன் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல சிறப்பாகும். அது மட்டுமல்லாமல் உங்களது ராசியாதிபதியும் இந்த மாதம் மிக வலிமையுடன் பயணிப்பதினால் தொழில் ரீதியாக இருந்த சில தடுமாற்றங்கள், தேவையற்ற மனக்குழப்பங்கள், சில மூன்றாவது நபருடைய குறுக்கீடுகளால் இருந்து வந்த மன நெருக்கடிகள் நீங்கும். தனியார் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக உயர்வுகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய வாய்ப்புகளும், பொருளாதாரத்தில் சற்று உயர்வுகளும், தேவையற்ற சில கடன்களை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும். உற்சாகத்துடன் பணி செய்யக்கூடிய மனநிலைகள் மேலோங்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். சுயத்தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த சில தளர்ச்சிகள் நீங்கி தொழிலில் ஏற்றமும் உயர்வுகளும் ஏற்படும். பணப்புழக்கங்கள் சற்று அதிகரிக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் நல்ல பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். நெடுநாளைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அவர்கள் மூலமாக தொழிலில் ஒரு பிடிமானங்கள் ஏற்படக்கூடிய நல்ல அணுகுமுறையும் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரிகின்ற மேசராசிக்காரர்களை பொறுத்தவரை தொழில் ரீதியாக இருந்த சஞ்சலங்கள், வீண் குழப்பங்கள், சில எதிர்மறையான செயல்கள், சிந்தனைகள் நீங்கும். அரசுத்துறை ரீதியாக இருந்த சில மனக்குழப்பங்கள், தேவையற்ற சில சஞ்சலங்கள் நீங்கி தொழிலில் உயர்வுகளும் நற்பலன்களும் பெருகக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் என்றே குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரிகின்ற சில மேசராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு பிடிமானமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். நெடுநாளைய மனச்சோர்வுகள் நீங்கி கையில் பணப்புழக்கங்களும் தொழிலில் ஒரு நிம்மதியும் பெறக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமையும் என்று குறிப்பிடலாம். அதே போல விவசாயம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்களுக்கு விவசாயம் சார்ந்த தொழிலில் உங்களுக்கு மண்ணிற்கு கீழ் விளையக்கூடிய பயிர் வகைகளினால் லாபங்களும் முன்னேற்றங்களும் அதிகரிக்கும். கால்நடைகளில் குறிப்பாக ஆடு மற்றும் கோழி வளர்ப்புகளால் நல்ல அனுகூலமான பலன்களும் நல்ல ஆதாயமான வளர்ச்சிகளும் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். வாகனம் சார்ந்து தொழில் செய்கின்றவர்கள் வாகனங்களை இயக்கி சம்பாதிக்கக்கூடிய டிரைவர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கின்றவர்களுக்கு தொழில் ரீதியாக இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி தொழிலில் உயர்வுகளும் நற்பலன்களும் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்றே குறிப்பிடலாம். உங்களது பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பொறுத்தவரை லாபாதிபதி இந்த மாதம் மிக வலிமை பெற்று அமர்ந்திருப்பதினால் தேவையற்ற சில செலவுகள், தேவையற்ற வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றமும் பிடிமானமும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். உங்களது பனிரெண்டாம் இடமான அயன சைன சுகஸ்தானத்தை பொறுத்தவரை குரு பகவான் ஆட்சி வக்ரம் பெற்று அமர்ந்திருப்பதினால் மனரீதியாக மற்றும் அவ்வப்போது சிறு சிறு குழப்பங்களும் எதிர்மறையான செயல்களும் சிந்தனைகளும் தோன்றி மறையலாம். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் சுக்கிரன், சூரியன், புதன் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வையும் உங்களது அயன சைன சுகஸ்தானத்தின் மேல் ஏழாம் பார்வையாக பதிவதினால் மனரீதியாக தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கக்கூடிய நல்ல மாதமாக இருக்கும். பொதுவாக இந்த அக்டோபர் மாதமானது மேசராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் சில பல தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் மாதத்தின் பிற்பகுதியில் உயர்வுகளும் முன்னேற்றங்களும் ஏற்படும். தேவையற்ற விரயச் செலவுகள் நிச்சயம் கட்டுக்குள் வரும்.
பொருளாதாரத்தில் ஏற்றமும் உயர்வுகளும் பெறக்கூடிய நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். இந்த மாதத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மேசராசிக்காரர்களும் மலைமேல் வீற்றிருக்கின்ற சிவபெருமான் ஆலயத்திற்கு அவசியம் சென்று அங்கே சுவாமி அபிஷேகத்திற்கு வில்வப்பொடி, கலசப்பொடி, பன்னீர் இந்த மூன்றையும் வாங்கி கொடுத்து உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர இந்த மாதம் உங்களுக்கு நல்ல திருப்பங்களும் உயர்வுகளும் ஏற்படும் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம்.